ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரோட் சைடு கடைகளில் கிடைக்கக்கூடிய சூப்பரான தண்ணி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க சூடான இட்லி கல் தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவுக்கு போகலாங்க இந்த தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வறுக்காததாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா சட்னி பண்ணிக்கலாம் அதே கப்பில் பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் பொட்டுக்கடலையினுடைய அளவுக்கு சரிசமமாக தேங்காய் துருவல் கருவேப்பில் கொத்தமல்லி சின்னதாக ஒரு துண்டு புளி ஒரே ஒரு பல் போல் பூண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கழுப்பு நான் வந்து நிலக்கடலை ஏற்கனவே வந்து வருத்திருக்கிறதுனால லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து இந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் நிலக்கடலை வந்து வறுக்காமல் இருந்தால் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம வந்து நிலக்கடலை சட்னிக்கு வந்து கடலையை வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு பயன்படுத்துவோம் இதில் வந்து எண்ணெய் சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் தோல் உரிக்காமையும் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்த கடலையை வந்து நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு புளி கல்லுப்பு தேவைக்கு வந்து தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகா காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இந்த தண்ணி சட்னிக்கு வந்து காரசாரமாக நல்லாயிருக்கும் சூடான இட்லியில் இந்த தண்ணி சட்னி வச்சு அதோட நமக்கு வந்து கார சட்னியும் சேர்த்து பரிமாறணும் அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு வந்து நான் திக்காகவும் நைஸாகவும் அரைச்சி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த சட்னியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாத கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இன்னுமேவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் சூப்பரான நம்மளுடைய தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கடுகு மிளகாவத்தல் கருவேப்பில் இந்த தாளிப்பை வந்து நம்மளுடைய சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தண்ணி சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான இட்லியில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இட்லி மேலே ஊற்றி பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ